Hello viewers, welcome to Geeta Kitchen. இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மல்லி புதினா துவையல் எப்படி பண்றதா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வாங்க. மல்லி இலை 1 கப் எடுத்துக்கலாம். पुदीना और कप எடுத்துக்கலாம். எல்லாத்தி கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை 2 கொத்து எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் 8 எடுத்துக்கலாம். புளி ஒரு சின்ன அளவு ஒரு துண்டு எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் உளுந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காய் துருவல் 1/2 கப் எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இத எல்லாத்தி மிக்ஸி ஜாரல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச மல்லி புதினா துவையல ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ரொம்ப சுவையான வாசனையான மல்லி புதினா துவையல் ரெடி ஆயிடுச்சு. இது வெரைட்டி ரைஸுக்கும் தொட்டுக்கலாம். சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் இது எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணு, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.